உங்களோடு ஒரு நிமிடம். இயேசு கருணையானவர், இரக்கமானவர், மன்னிப்பவர், நன்மைகள் செய்பவர். இவை போன்ற பல உண்மைகள் நாம் உணர்ந்ததே அறிந்ததே. ஆனால் எருசலேம் தேவாலயத்தில் நடந்த வியாபாரத்தை பார்த்து இயேசு சாட்டையால் மக்களை விரட்டி கோபப்பட்டு துரத்தி அடிக்கின்றார். இயேசு தான் நேசித்த தந்தையின் இல்லம் வியாபார கூடாரமாவதை பார்த்து கொந்தளிக்கின்றார். இன்றும் பல வழிபாட்டு தலங்கள் வியாபாரம் நடக்கக்கூடிய இடங்களாக உள்ளன. பணக்காரர்களுக்கு ஒரு விலை, ஏழைகளுக்கு ஒரு நிலை என்றாகிவிட்டது. 13ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ திரு அவையில் வழிபாடு நடக்கக்கூடிய பல கோயில்கள் மிகப்பெரிய பணக்காரத்தன்மையோடும் தோற்றத்தோடும் இயங்கியது. இயேசுவின் எளிமைக்கு இடமில்லாமல் போனது. இதை கண்ட புனித பிரான்சிஸ் அசிசியார் இயேசுவின் ஏழ்மைக்கும் எளிமைக்கும் வித்திடுகின்றார். திருச்சபையில் ஒரு மிக முக்கிய மாற்றத்தை கொண்டு வருவதில் புனித பிரான்சிஸ் அசிசியாருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. இன்று நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஏழைகளுக்கு இடமாக கோவில்கள் இருக்க வேண்டும் என்பதை நினைவுறுத்துகின்றார்.